வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். பியூப்பிள் ரிதம் கவுன்சிலிங் சென்டர் மூலமாக பல மாணவர்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கரியர் கைடன்ஸ், அப்புறம் அவங்க லைஃப்பில் எப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிறது, அதை ஓவர்கம் பண்ணி வர்றது, அண்ட் தென் எக்ஸாம் எப்படி போல்டாக ஃபேஸ் பண்ணுறது, ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பல டாப்பிக்கலில் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கு ஃபேக்கல்ட்டி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அவங்க எப்படி இஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து இஃபெக்டிவ் பேரண்டிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் பல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஈவன் ஐடி செக்டர்ஸில் கூட நம்ம ஒர்க் ஷாப்ஸ், ஓரியன்டேஷன் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மிஸ்டர் இமானுவேல் டேவிட், அவர் அந்த பீப்புள் ரிதமோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர், அவரோட சேர்ந்து நிறைய சோஷியல் சர்வீசஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். லைக் நிறைய ஓல்ட் ஏஜ் ஹோம் விசிட் பண்ணி அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு, அண்ட் பிளைண்ட் பீப்புள்லாம் வந்து அவங்க உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க கண்ணு தெரியலான்னு நம்ம நினைக்கிறோம், பட் அவங்களுக்கு தான் நிறைய ஒரு நாலேஜ் இருக்குது. அவங்க ஸ்டிச்சிங்லலாம் அவ்வளோ இன்வால்வாக இருக்காங்க. அவங்க தயாரிக்கிற அந்த தலகாணி உரை இதெல்லாமே நாங்கள் போய் அந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அதிசயமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து இன்னும் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். தென் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்கள போய் மீட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பற்றியும் நாங்கள் நிறையா அவங்களுக்கு மோட்டிவேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கொரோனா ஒரு புயல் மாதிரி வந்தது. எல்லாரோட லைஃப்லேயும் வந்துட்டு ஒரு பயத்தையும் அச்சத்தையும் மன பாதிப்பையும் ஏற்படுத்துச்சு. இப்போ அந்த கொரோனானால நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் 144 ஊரடங்கு சட்டத்தை போட்டு இந்த 21 சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பல ஏழை எளிய மக்கள் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொரோனா நோயை விட பசி கொடியது அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு வந்துருச்சு நிறைய பேரோட வாழ்க்கை. ஏன்னா நாங்கள் கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 21 நாங்கள் எங்கனால முயன்ற அளவு நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கோம். எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சேரிகளுக்கு, ஒரு குப்பத்துக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நிறைய பேர் ஜிப்சி மக்கள் இருக்காங்க, நரிக்குறவங்க இருக்காங்க, அண்ட் இவங்க இருளரம் அப்படின்னு அந்த மாதிரி குரூப் குரூப்பாக டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் உணவு போய் வழங்கிட்டு இருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, திடீர்னு முந்தா நேற்று வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு தடை கொடுத்தாங்க. தன்னார்வலர்கள் நீங்கள் போய் எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் தேங்க் காட், லக்கீலி அவங்க வந்து அந்த ரத்து பண்ணிட்டாங்க. அந்த தடையை நீக்கம் பண்ணதுக்கு அரசாங்கத்துக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஏன் இதில் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நிறைய பேர் ஒரு ஸ்பான்சர்ஸ் ஹெல்ப் வந்து பண்ணாங்க. ஏன்னா சும்மா வெறும் கை ஓசை தராது, இரு கரங்களும் சேர்ந்தாதான் வந்து ஒரு ஓசை வருன்ற மாதிரி நாங்கள் மட்டும் நாங்கள் போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நாளாக நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு 21 பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருந்தது. 21 எங்களோட இணைந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆக்டர் இமான் அண்ணாச்சி அவங்க, அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ் எம்பி மிஸ்டர் சாய் கணேஷ் அண்ட் மிஸ்ஸஸ் பிரியதர்ஷினி, அவங்க வந்துட்டு யூனியன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க, அப்புறம் மிஸ்டர் சிவாஜி ரவி, அண்ட் தென் சந்திரன் ஃபிலிம்ஸ்ல இருந்து மிஸ்டர் ராகவ், இந்த மாதிரி பல பேர் எங்களுக்கு அவங்களே தானே இணைந்து வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஸ்பான்சர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அதனால நாங்கள் ஃபுட் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்னியும் வந்து இந்த தடை நீட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மே 3 வரைக்கும் அந்த 144 ஊரடங்கு சட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இனியும் சில நாட்கள், இந்த இனி வர நாட்களுக்கு நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தேவை இருக்குது. நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களில் யாருக்காவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நம்ம வி ஆல் ஜாயின் டுகெதர். அவங்களோட பசியை போக்குறதுக்கு நம்ம நிறைய ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம், நம்ம நிறைய வந்துட்டு எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் பண்ணியிருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் விருப்பம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்கள் கூட இணைந்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நேரடியாக கூட வந்து நாங்கள் பண்ணுறது உண்மையா அப்படின்னு கூட நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் போய் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்களே எங்கள் கூட நீங்கள் சேர்ந்து வரலாம், மோஸ்ட் வெல்கம். அதுவும் இல்லாமல் ஒருத்தர் தான் வரணும், நான் அதை தடையை மீறி உங்கள் இங்கே வாங்க அப்படின்னு நான் கூப்பிடலை. யாராவது ஒருத்தர் நீங்கள் எங்கள் கூட வந்து ஸ்பான்சர் பண்ணுறவங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். இல்லை நீங்கள் தூரமாக இருந்து எங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்றவங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து அந்த வீடியோ ப்ரூஃப் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30 ரூபான்னு எடுத்துட்டா
ஒரு இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் கிட்ட இருக்காங்க, ஒரு ஏழை எளிய மக்கள்லாம். 300 பேர்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்களேன், ஒரு நேரத்துக்கு மட்டுமே 9000 ரூபீஸ் செலவாகுது. அதாவது சாப்பாடுனா வெறும் சாப்பாடு மட்டும் கிடையாது, சாப்பாடு தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு சொல்லி அவிச்ச முட்டை இந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் இப்போ நீங்கள் எங்கள் கூட இணையும் போது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு வேளை சாப்பாடாவது நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றோம். அதனால் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து அவங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே நேரடியாக வர முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும். நீங்கள் விருப்பம் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் எங்களோட ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படி முடியலன்றவங்க நீங்கள் வீட்டில் இருந்தே எங்களுக்கு ஜிபே இல்லை ஃபோன்பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரூஃப், அன்னைக்கு சாப்பாடு நாங்கள் எவ்வளோ பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோன்ற ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு திருப்பி வீடியோவில் அனுப்பிடுவோம். இங்கே 300 பேர் மட்டும் கிடையாது, நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எங்களால் நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இரு வேளைகளும் நாங்கள் உணவு மற்றும் தண்ணி எல்லாமே வழங்குறதுக்கு உதவியாக இருக்கும். உறவை வளர்ப்போம், உலகை மேம்படுத்துவோம். வணக்கம். தவர் நியூஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.